வணக்கம் 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 அண்ட் வெல்கம் டு பி பாசிட்டிவ் வித் பிளாக் ஷீப். பி பாசிட்டிவ் வித் பிளாக் ஷீப்ல நாங்க சொல்ற விஷயங்கள் இல்லாம மக்களாகிய நீங்களும் நிறைய சொல்லுங்கன்னு சொல்லிட்டே இருக்கோம். தினம் தினம் உங்கள்ட்ட நிறைய வாட்ஸ்அப் வீடியோக்கள் வாங்குறோம், அதை நம்மளோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல்லையும் போட்டுட்டு இருக்கோம். அப்படி ஒரு கேள்வி இன்னைக்கு கேட்கணும்னு தோணுச்சு. ஒரு நிமிடம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டால் இந்த சூழல்ல தமிழக மக்களுக்கு நீங்க பாசிட்டிவா சொல்ல நினைக்கிற தைரியமான வார்த்தைகள் என்னென்ன? ஸோ நீங்க தைரியம் கொடுக்குற மாதிரி சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் ஒரு நிமிஷத்துக்குள்ள ரெக்கார்ட் பண்ணி இந்த நம்பருக்கு உடனடியாக அனுப்புங்க. 8668022566 இந்த நம்பருக்கு உங்களுடைய கேள்விகள் அனுப்புங்க. இந்த பாசிட்டிவிட்டியை நல்ல முறையில் பரப்பக்கூடிய பலருக்கும் நிறைய பரிசுகளும் காத்துக்கிட்டு இருக்கு இந்த பாசிட்டிவிட்டியை பரப்புவதற்காக மட்டுமே. ஸோ நிறைய நல்ல விஷயங்களை தொடர்ந்து பரப்பிட்டு இருக்கக்கூடிய பி பாசிட்டிவ் பிளாக்ஷிப்ல ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினைச்சோம். நேத்திக்கு கோயம்பேடுல இருக்கட்டும் அல்லது கோயம்புத்தூர் சிங்காநல்லூர்லயா இருக்கட்டும், அவ்வளோ பெரிய கூட்டம் பார்க்கும்போது இன்னைக்கு நிறைய மீம்ஸ்லாம் வச்சு பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு பக்கம் என்ன சொல்கிறாங்க, இவ்வளோ கூட்டத்தோட எங்கே போறீங்கன்னு தெரியுதாடா, இப்படி கூட்டம் கூடக்கூடாதுன்னு தானே உங்களை தனியாக இருக்க சொல்கிறாங்க, நீங்கள் இப்படி போறீங்களேன்னு கேள்வி. இன்னொரு பக்கம் என்ன பண்ணுவாங்க, சாப்பாட்டுக்கே இல்லை, காசு இல்லை, தினக்கூலிகள் கவலைப்படுறாங்க, கஷ்டப்படுறாங்க, என்ன பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு கேள்வி. என்னதான் நம்ம சப்பக்கட்டு கட்டினாலும் எத்தனை காரணங்கள் சொன்னாலும் நம்ம எங்கேருந்து இப்போ விலகி போகிறோம் அப்படின்னா, ஒரு கிருமிக்கிட்ட இருந்து விலகிறதுக்காக, நம்மை தனிமைப்படுத்திக்கிறதுக்காக ஒரு சூழல் தேடி போகும்போது எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக ஒரே நாளில் நேற்றுக்கு நம்ம பண்ணியிருக்கோம். சரி ஓகே பண்ணிட்டோம், இப்போ ஊருக்கு போயிட்டோம். இப்போ நாங்கள் சொல்கிறது என்னென்னா, ஊருக்கு வந்த ஒவ்வொருத்தரும் தயவுசெய்து உங்களை நீங்களே உங்களுடைய வீட்டுக்குள்ளேயே தனிமைப்படுத்திக்கோங்க, குறைஞ்சபட்சம் 2-3 நாட்களுக்கு ஆகுது. ஸோ நீங்கள் யாரையும் பெருசாக தொடாதீங்க, ஏன்னா நீங்கள் இங்கேருந்து என்ன தொற்று எடுத்துகிட்டு போயிருக்கீங்க, அந்த பஸ்ஸில் என்ன இருந்துச்சு, உங்கள் கூட ட்ராவல் பண்ணவங்களுக்கு என்ன இருந்துச்சு, இது எதுவுமே நமக்கு தெரியாது. தயவுசெய்து இங்கேருந்து பாசிட்டிவ் கேசஸை கொண்டு போய் தமிழ்நாடு ஃபுல்லாக பரப்புறதுக்காக நேற்றுக்கு அந்த கூட்டம் போனதாக இருக்க வேணாம். அதே மாதிரி நீங்கள் இங்கேருந்து போகும்போது உங்களுக்கு ஒரு பயம் இருந்திருக்கும், ஒரு விழிப்புணர்வு இருந்திருக்கும், ஆனால் ஊர் சைடில் அந்த விழிப்புணர்வு இருக்கான்னு தெரியல. ஸோ நீங்கள் உங்கள் வீடுக்கு வர்றவங்கள்ட்டையும் சரி, உங்கள் வீட்டிலேருந்து வெளியில் போகிறவங்கள்ட்டையும் சரி சொல்லிடுங்க. தயவுசெய்து 144 முழுசாக ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் வீட்டுக்குள்ளேயே முடிஞ்சளவு உங்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தரே தனிமைப்படுத்திக்கோங்க. முக்கியமாக 50 வயதிற்கு மேலே இருக்கவங்க உங்கள் வீட்டில் இருந்தால் அவங்கள தொட்டு பேசாதீங்க. அவங்களுக்கு தனியாக சாப்பாடு, தனியாக தட்டு, தனியாக அவங்கள கவனிக்கிற விதத்தில் எதிரையுமே கிருமி இல்லாமல் அவங்கள பாதுகாத்துருங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். நமக்கு வராட்டியும் பரவாயில்ல, நம்ம இன்னொருத்தருக்கு பரவுறதுக்கு கேரியராக என்றைக்குமே இருந்துடக்கூடாதுன்றத முதல்ல சொல்லிக்கிறோம். எப்பவுமே நம்மளோட பி பாசிட்டிவ் வித் பிளாக் ஷீப்பில் சில கேள்விகள் நம்ம மனசில் இருக்கக்கூடிய அந்த காமனான கேள்விகளுக்கு டாக்டர்கள்ட்ட பதில் வாங்கி போடுவோம் இல்லையா, அப்படி சில கேள்வி பதில்கள் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த கொரோனா பிரச்சனையால் 144 சட்டத்தின் கீழ் எல்லாருமே வீட்டில் இருக்காங்க. இப்படி வீட்டில் கண்டினியூஸாக ஒரு 10-15 நாள் இருக்கிறப்போ ஒரு சில மன அழுத்தங்கள் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மன அழுத்தத்தை எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக டிப்ஸ் கொடுக்க வர்றாங்க டாக்டர் லக்ஷ்மி. மன அழுத்தம் இல்லாமல் எப்படி இருக்கிறது, முதல்ல வீட்டுக்குள்ளே இருக்கிறதே வந்து மன அழுத்தத்தை குறைக்கிறது தான். ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணலாம். புதுசாக கல்யாணமான தம்பதிகள் வந்து ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பமாக எடுத்துக்கலாம். புது வகையான உணவு வகைகள் சமைக்கிறதுக்கோ சமைச்சு பார்க்குறதுக்கோ அதை வந்து ஒரு சந்தர்ப்பமாக எடுத்துக்கலாம். வீடு க்ளீன் பண்ணுறது இது சானிடைசிங்காகவும் யூஸ் ஆகும். ஸோ அது மாதிரி அந்த வீடு க்ளீன் பண்ணும்போது சரியான வகையில் முகக்கவசம் அணிந்து க்ளீன் பண்ணுறது, இந்த மாதிரியான வேலைகள் வந்து நம்ம செய்யலாம். வெளியிலேருந்து ஆர்டர் பண்ணாமல் வீட்டில் சமைச்சு ஹெல்த்தியான உணவு வகைகளை நம்ம சாப்பிடலாம். எவ்வளவு மேக்ஸிமம் முடியுமோ அவ்வளவு வந்து நம்ம இந்த நேரத்தை வந்து நம்ம குழந்தைகளோட செலவு பண்ணுறதுல, லைக் குழந்தைங்க என்ன படிச்சிருக்காங்க, இப்போ எல்லாருக்கும் லீவு, ஸோ குழந்தைங்களுக்கு வந்து ஒரு ஆர்ட், ஒரு டயக்ராம், இல்லை நம்ம கலாச்சாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சொல்லித்தரது, இந்த மாதிரி விஷயங்களில் நம்ம வந்து பயனுள்ளதாக நம்ம கழித்தோம் அப்படின்னா மன அழுத்தம் இல்லாமல் மனதையும் உடலையும் ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் வைத்துக்கொள்ள முடியும். டாக்டர் மதன் குணசேகரன் அவர்கள் நிறைய காமனான விஷயங்கள் கொரோனா பற்றி தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காரு ஆரம்பத்துலேருந்து இப்போ வரலையும். அண்ட் அவர்கிட்ட ஜென்ரலான கொரோனா பற்றின பல விழிப்புணர்வு விஷயங்கள் இன்னும் எங்களுக்கு தெரியாமல் இருக்கு, அதை பற்றி ஏதாவது சொல்லுங்கன்னு கேட்டிருந்தோம். அவர் சொன்ன அந்த ஜென்ரலான விஷயங்கள் இப்போ வருது பார்க்கலாம். இந்த கொரோனா வைரஸ்ன்றது எப்படி பரவும், இட் இஸ் ஏர்போன் டிசீஸ், காற்று வழியாக பரவக்கூடிய ஒரு கிருமி. நம்ம சுவாசிக்கிறோம் இல்லைங்களா, காற்றுல கலந்து அந்த கிருமி இன்னொருத்தருக்கு பரவக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம். நம்ம இப்ப இரும்புறோம், தும்புறோம், கையில வந்து அந்த வைரசஸ் வந்து உட்கார வாய்ப்புகள் இருக்கு. அந்த இன்ஃபெக்ட் ஆன கையை நம்ம ஒரு படிக்கட்டோட ரெயிலிங் மேலேயோ, ஒரு சோஃபா சைட்லேயோ, ஒரு ஏடிஎம் மிஷின் பட்டன்லேயோ அப்படி வைக்கும்போது அந்த வைரஸ் அதை அதுக்கப்புறம் பயன்படுத்துகிற இன்னொருத்தருக்கு பரவக்கூடிய வாய்ப்பு இருக்குது.
இந்த வைரஸ் ரொம்ப வேகமா பரவக்கூடிய தன்மை வாய்ந்த ஒரு வைரஸா இருக்கு. இது எப்படி எனக்கு வராம நான் பாதுகாத்து கொள்ளலாம் என்னைய அப்படின்னு கேட்டீங்கன்னா, தயவு கூர்ந்து எங்கேயுமே வெளியில போகாம வீட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நீங்க வந்து கண்டினியூ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு அந்த இன்ஃபெக்ஷன் வர வாய்ப்புகள் இல்லை. ரெண்டாவது, எந்த ஒரு பொருளையும் வந்து பயன்படுத்துறதுக்கு முன்னாடி நீங்க வந்து தயவு செஞ்சு கையை நல்லா, அதுக்கு வந்து சானிடைசர் தான் போடணும் அப்படிலாம் கிடையாது, கையை நல்லா வாஷ் பண்ணுங்க. ஒரு சோப் போட்டு நல்லா கையை வாஷ் பண்ணீங்கன்னா அதுவே போதுமானது. இப்போ இதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட், இப்போ இதுக்கு வந்து ட்ரக்ஸ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். என்னென்ன ட்ரக்ஸ் அப்படின்னு நான் இங்கேயே சொல்லலைன்னா மக்கள் உடனே போய் அதை வாங்கி வச்சுக்கிறாங்க. எந்த ஒரு மருந்தையுமே ஒரு மருத்துவரின் ஆலோசனை இல்லாமல் தயவு செய்து பயன்படுத்த வேண்டாம். முக்கியமான ஒரு விஷயம், ஸோ வீட்டுக்குள்ளேயே நீங்கள் இருந்து வெளியில போகாம இருக்கிறீங்க இந்த சமயத்தில் அப்படின்னாலே எபிடமியாலஜிக்கல் செயின்னு சொல்லுவாங்க, அந்த எபிடமியாலஜிக்கல் செயின் வந்து பிரேக் ஆச்சுனாலே அது வந்து நம்ம வந்து பரவாமல் கட்டாயம் வந்து நம்மளால் தடுக்க முடியும். இதை பண்ணினாலே கொரோனாலேருந்து நம்மளை நம்ம காப்பாற்றிக்கலாம். அடுத்ததான் நம்மளுடைய பி பாசிட்டிவ் வித் பிளாக் ஷீப்பில் ரூமர் பிரேக்கிங். நிறைய ரூமர்ஸ் வந்து குவிஞ்சுக்கிட்டே இருக்குது வாட்ஸ்அப்பில், எது ரூமர் எது நல்லதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே நமக்கு ரொம்ப நேரம் ஆயிடுது. அதனால தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் கூட டெலகிராமில் ஒரு தனி குரூப் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதில் நிறைய இந்த மாதிரி ரூமர்ஸை உடைக்கக்கூடிய உண்மையான நியூஸ் உண்மையான அறிக்கைகள் மட்டுமே தொடர்ந்து போடப்பட்டுருக்கு. ஸோ நீங்கள் டெலகிராமில் இருந்தீங்க அப்படின்னா நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்க அந்த டெலகிராம் லிங்கை கிளிக் பண்ணி உடனடியாக அந்த சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுல வரக்கூடிய எல்லா நியூஸும் உண்மை 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 மட்டுமே, அதை தவிர மற்ற எல்லா செய்திகளுமே ஃபேக் தான் மோஸ்ட்லி. அப்படி ரூமர் பிரேக்கிங்ல முதல்ல ஒரு மீம் ஒன்று பார்த்தோம், என்னன்னா பிளேக் 1720, காலரா 1820, ஸ்பானிஷ் ஃப்ளூ 1920 அண்ட் கொரோனா 2020. இட் மீன்ஸ் ஒவ்வொரு 100 வருஷத்துக்கு ஒரு முறை வரலாறு இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை சந்திச்சுட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு மீம் வந்துருந்துச்சு. ஒருவேளை இந்த மீம் அழகுக்காக இதை அவங்க போட்டிருப்பாங்களா இருக்கும், அப்படி இல்லை, வைரஸ் ஸ்ப்ரெட் அப்படி நடக்கலை. ஸோ அது ஒரு ரூமர். கரெக்டாக சொல்லணும்னா பிளேக் 1347 டு 351 வந்த ஒரு நோய், காலரா 1817 வந்த நோய், ஸ்பானிஷ் ஃப்ளூ 1918 வந்த ஒரு நோய் அண்ட் கொரோனா 2020. கிட்டத்தட்ட நெருங்கி வந்தாலும் கூட எக்ஸாக்டாக அவங்க சொல்கிற மாதிரி ஒவ்வொரு நூற்றாண்டுக்கும் அதே நேரத்தில் அது அக்கறை ஆகலை. இந்த மீனுடைய ரூமரை உடைக்கணும்னு நினச்சோம், உடைச்சிட்டோம். இது ஒரு வித்தியாசமான ரூமர், எல்லாருமே வீடியோவில் பார்த்து பயந்தது. இத்தாலியிலிருந்து எத்தியோப்பியாவுக்கு போன ஃப்ளைட்டில் வந்து மக்கள் வந்து திடீர்னு பேனிக் ஆகி உள்ளே கொரோனா இருக்குது அது இருக்குதுன்னு சொல்லி எல்லோரும் தெரிச்சு ஓடுற மாதிரியும், அங்கே இருக்கிற எல்லாருமே கட்டுப்படுத்துறதுக்காக துப்பாக்கிச்சூடு நடத்தின மாதிரியும் ஒரு வீடியோ பார்த்தோன்னே பயங்கரமாக இருந்துச்சு. அது கீழேயும் எல்லோரும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கலாம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் அது முற்றிலும் தவறு, அது ஒரு வடிவமைக்கப்பட்ட ரூமர். என்னன்னா அது ஒரு ரெஸ்கியூ ஆப்ரேஷன், அதாவது அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் எப்படி இந்த மாதிரி சூழ்நிலை வர்றப்ப எப்படி கட்டுப்பாட்டு கொண்டு வரணுங்கிறதுக்காக ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம், அவ்வளோதான். ஸோ அந்த ரூமரையும் உடைச்சிருக்கும். சவுத் ஆப்பிரிக்காவில் ஒரு பாதிரியார் சர்ச்சில் இருந்தவங்களுக்கு கொரோனாலேருந்து விடுபடணும்னா டெட்டால் குடிங்கன்னு சொல்லி 59 பேருக்கு டெட்டால் வாயில் ஊற்றி விட்டதாகவும் அவங்களாம் அதனால் இறந்துட்டதாகவும் ஒரு விஷயம் வந்துச்சு. அது மிகப்பெரிய ரூமர். அப்படி ஒரு சம்பவம் நடந்தது உண்மை 2016, அதனால் யாரும் இறக்கவும் இல்லை, அது கொரோனாவுக்காக நடக்கலை. கடந்த ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 5 மணிக்கு வந்து எல்லாரும் வெளியில் வந்து கைதட்டணும் அப்படின்னு சொன்னப்போ நிறையா பேர் கூட்டமாகலாம் வந்து கைதட்டியிருந்தாங்க. அந்த நேரத்தில் யுனெஸ்கோ வந்து ஒரு ட்வீட் பண்ணியிருந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த ட்வீட் வந்து ஓவராலாக எல்லார்ட்டையும் வைரல் ஆச்சு. அந்த ட்வீட்டில் என்ன இருந்துச்சு அப்படின்னா, கடந்த 20 நிமிஷத்தில் இந்தியா ஒரு மிகப்பெரிய தப்பு பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருந்ததாகவும் அது பயங்கரமாக வளம் வந்துட்டு இருந்துச்சு. அதை வந்து யுனெஸ்கோவே சொல்லிட்டாங்க, இது வந்து முழுக்க முழுக்க ஃபேக், நாங்கள் போடவே இல்லை, யாரோ ஒருத்தர் சித்தரித்து இதை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் அந்த சித்தரித்தவங்க யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் எங்களுக்கு சொல்லுங்கள், அவங்க மேலே நாங்கள் சட்டப்படி ஆக்ஷன் எடுப்போம்னு யுனெஸ்கோ சொல்லியிருக்கு. அப்புறம் டேப்லெட் சஜஷன் ஒன்று வந்துக்கிட்டே இருக்குது, ஹைட்ராக்சி குளோரோக்வைன் அண்ட் அசித்ரோமைசின், இந்த மருந்துகளை பயன்படுத்தினா கொரோனாவுக்கு எதிராக நிச்சயமான முறையில் நல்ல ரிசல்ட் இருக்கும்னு ட்ரம்ப்பே சொல்லிட்டாருன்னு. ட்ரம்ப் சொன்னது உண்மை, ஆனால் இது அஃபீஷியல் மருந்துகளாக இன்னும் WHOவும் FDAவும் ப்ரூவ் பண்ணல. இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் வந்து எல்லாருக்கும் அதை பரிந்துரைக்கல, ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸுக்கு தான். அதாவது எக்ஸ்போஸ் ஆகிறாங்கல்ல ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ், டாக்டர்ஸ், நர்ஸ், மல்டிபர்பஸ் ஒர்க்கர்ஸ், அவங்களுக்கு தான் வந்து அந்த ப்ரொஃபைல் ஆக்சிஸ். ரெண்டாவது கன்ஃபர்ம்டு கேஸ் கூட இருப்பாங்கல்ல ஃபேமிலி கான்டாக்ட்ஸ் அவங்களுக்கு, அதாவது யாருக்காவது கன்ஃபர்ம்டு COVID-19 டெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களோட ஃபேமிலி கான்டாக்ட்ஸுக்கு தான் அது. எல்லாரும் அது இருக்கக்கூடாது, நிறைய சைடு எஃபெக்ட் அதுக்கு இருக்கு. அதாவது இதயம் சார்ந்த நுரையீரல், இது பெருநீரகம் சார்ந்த கல்லீரல் சார்ந்த சைடு எஃபெக்ட் உண்டு அதுக்கு. எக்ஸ்ட்ரோமைசின்ங்கிறது நம்ம ஆன்டிபயோட்டிக் தான், மேக்ரோலைடு ஆன்டிபயோட்டிக். அந்த ஆன்டிபயோட்டிக் நம்மளும் நிறைய பாக்டீரியாக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இன்ஃபெக்ஷனுக்கு. ரெண்டையும் காம்பினேஷனா போடும்போது உங்களுக்கு இது
குறையுது கொரோனா வைரஸ் தொற்று அப்படின்னு ட்ரம்ப் போட்டிருக்காரு. பட் அதுக்கு அறிவியல் பூர்வமான ஆதாரங்கள் இன்னும் ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் எல்லாம் இன்னும் வரல. பட் இதை வாட்ஸ்அப்ல எப்படி அனுப்புறாங்கன்னா, இதை உடனே வாங்கி சாப்பிடுங்க எல்லாரும், வர்றதுக்கு முன்னாடியே நம்ம பாதுகாத்துக்கலாம், இது வேக்சின் கிடையாது. நம்மளுடைய பி பாசிட்டிவ் வித் பிளாக் ஷீப்ல நிறைய குட்டி ஸ்டோரிஸும் அப்பப்போ கேட்டுக்கிட்டே இருப்போம் இல்லையா, அந்த வகையில் இப்போ நம்ம கேட்க போகிற குட்டி ஸ்டோரி திரு ஆர்ஜே ஷா அவர்களோடது. அவரோட அந்த ஷா பூத்ரி பிளாக் ஷீப்டோட இன்னொரு மோட்டிவேஷனல் சேனல், அதில் நிறைய குட்டி ஸ்டோரி சொல்கிறாரு. அதில் சில முக்கியமான ஸ்டோரிஸை இப்போ நம்ம பி பாசிட்டிவ் வித் பிளாக் ஷீப்லேயும் பார்த்துட்டு இருக்கோம். அப்படி ஒரு சுவாமிஜி பற்றின ஸ்டோரி தான் இப்போ வருது, பார்த்துட்டு வாங்க. ஒன்ஸ் அப்பான் எ டைம் லாங் லாங் அகோ, ஒரு வில்லேஜில் ஒரு பெரியவர் மரத்தடியில் உட்காந்துருக்காரு. மரத்தடினா ஒரு பெரியவர் எப்பயும் உட்காந்துருக்க தானே இருப்பார். அப்படி உட்காந்துருக்கும் போது அந்த வழியாக ஒருத்தர் போயிருந்தார். அவருக்கு கல்யாணம் எல்லாம் ஆயிடுச்சு, நான் குழந்தை இல்லை, வேலை இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி இந்த பெரிய மனுஷன் கேட்டு பார்ப்போம், ஏதாவது வேலை கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு வேலையே கிடைக்க மாட்டேது, ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னோடனே அவர் கண்ணு மூடிட்டு, ஓகே உனக்கு இன்னும் ஒரு ஒன் வீக்கில் வேலை கிடச்சிடும் அப்படின்னு சொல்கிறார். அவர் சொல்லும்போது ஒன் வீக்கில் வேலை கிடச்சிருச்சு. கிடச்சதுக்கப்புறம் மறுபடியும் அந்த பெரிய ஒரு சைடு போயிட்டு தேங்க்யூ ஸோ மச் சார்னு லட்டெல்லாம் கொடுத்துட்டு, ஐ காட் த ஜாப் அப்படிலாம் சொல்கிறாரு. வேலைலாம் கிடச்சிருச்சு சார், ஆனால் என் ஒய்ஃப் வயிற்றில் ஒரு புழு பூச்சி இல்லை சார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே அந்த பெரிய மனுஷன் என்ன பண்ணியிருக்காரு, ஓகே இன்னும் ஒரு ஒன் வீக்கில் உனக்கு என்ன குழந்தை வேணும், எனக்கு ஆண் குழந்தை வேணும், ஆண் குழந்தை தானே, இன்னும் ஒரு ஒன் வீக்கில் ஒரு நல்ல செய்தி வரும்னு சொன்னோன்னே அவங்க ப்ரெக்னென்ட் ஆயிருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. 10 மாதம் கழிச்சு ஆண் குழந்தையும் கிடச்சிருச்சு. உடனே அந்த பெரியவரை பற்றி தன்னோட ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறாப்ப, வேலை இல்லாமல் வந்தேன், அவர்கிட்ட வேலை கேட்டேன் கிடச்சிருச்சு, ஆண் குழந்தை கேட்டேன் கிடச்சிருச்சு, சூப்பர், அவர் வேற லெவல், அவர் மேலே எனக்கு அவ்வளோ நம்பிக்கை அப்படிலாம் சொல்லியிருக்காரு. சொன்ன உடனே இன்னொரு தடவை டெஸ்ட் பண்ணிடு, முக்கா முக்கா மூணாவது வாட்டின்னு சொல்லிட்டு அந்த பாபா படத்தில் மூணு மந்திரத்தை செக் பண்ணுற மாதிரி செக் பண்ணிடு அப்படின்னு சொல்கிறார். சொன்ன உடனே இவர் என்ன செக் பண்ண அப்படின்னோடனே, ஆண் குழந்தை கிடச்சிருச்சுல, வேலை கிடச்சிருச்சுல, ஒரு பெண் குழந்தை வேணும்னு கேளு, என்ன அதுன்னு பாரு அப்படின்னு சொன்னோன்னே இவர் போய் கேட்குறாப்புல, சபி என்னங்க ஜிலேபி இந்த தடவை நீங்கள் சொன்ன மாதிரி வேலை கிடச்சிருச்சு, ஆண் குழந்தை கிடச்சிருச்சு, ஒரு பெண் குழந்தை ஒன்று கிடச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவர்கிட்ட வந்து கேட்குறாரு. கேட்டவுடனே பெரியவர் என்ன சொல்கிறாரு, கண்ணை மூடிட்டு ஒரு வாரத்தில் நல்ல செய்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு வாரம் ஆச்சு, ஒரு மாதம் ஆச்சு, மூணு மாதம் ஆச்சு, ஒன்றுமே கிடைக்கல. உடனே ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறாரு, அந்த பெரியவர் மேலே எனக்கு நம்பிக்கையே இல்லை, அவர் வேஸ்ட்டு, அவர் சொன்னார் பெண் குழந்தை ஃபார்மே ஆலை, அவர் சொன்ன வேலையும் போயிடுச்சு, அவர் பெரியவர் வேஸ்ட்டு, அவர் மேலே இருந்த நம்பிக்கையும் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு மறுபடியும் மறுபடியும் புலம்ப ஆரம்பிச்சிட்டார். புலம்புனதுக்கப்புறம் அந்த ஃப்ரெண்டு என்ன சொல்கிறாருன்னா, வாழ்க்கையில் எல்லாமே கரெக்டாக பெர்ஃபெக்டாக சூப்பராக போயிட்டு இருக்கும்போது இருக்குது பற்றியா நம்பிக்கை, அது நம்பிக்கை கிடையாது. வாழ்க்கையில் எல்லாமே தப்பாக இருக்கும் போதும் சரியாக நடக்காத போதும் நம்ம நினச்சது கிடைக்காமல் இருக்கும் போதும் நம்பிக்கையோடு இருக்கும் பார்த்தியா, அதுதான் நம்பிக்கை அப்படின்னு சொன்னார். ஸோ இது எதுக்கு இப்போ சொல்கிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கொரோனா அப்படின்னு சொல்கிறாங்க, எல்லாருமே ஒரு பதட்டமாக இருக்காங்க, யாரை பார்க்கணுமே ஒரு பயம் இருக்குது, என்ன ஆகுமோ தெரியாத சூழ்நிலை இருக்குது. ஸோ அந்த பயத்தெல்லாம் தூக்கி போட்டுருங்க, ஆனால் பாதுகாப்பை கையில் வச்சுக்கோங்க. பாதுகாப்பாக பத்திரமா நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம நாட்டில் நிறைய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்லாம் எடுத்துகிட்ருக்காங்க. ஏர்வேயில் வந்து கட் பண்ணிட்டாங்க, ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் வந்து ரொம்ப சின்சியராக எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ கூட கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, கொரோனாவால் யாராவது பாதிக்கப்பட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்தால் அரசாங்கமே முழு செலவையும் ஏற்கும் அப்படின்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பாதுகாப்பு நல்லாவே இருக்குது, நம்மளை நம்ம பாதுகாத்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கிரிட்டிக்கலான சமயத்தில் நம்ம மேலே நம்ம வச்சுருக்கிற நம்பிக்கை தான் நம்பிக்கை. Yes, for more குட்டி ஸ்டோரிஸ் from RJ Shah, Shabu 3 YouTube சேனலை உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கொரோனாவால் பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் பதட்டத்தில் இருக்கிறப்ப நிறைய நிறுவனங்கள் முன்னாடி வந்து ஒரு சில ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. அப்படி ஒரு அருமையான ஸ்டெப்பை வந்து காஸ்மெட்டிக் நிறுவனம் ஒன்று எடுத்திருக்கு. அது என்ன, அதை பற்றி நான் குட்டி ஸ்டோரியை சொல்றதுக்காக ராஜ்மோகன் வர்றாரு, பார்க்கலாம். வணக்கம். நிறைய சிறு தொழில் செய்கிறவங்க அல்லது தொழிலதிபர்கள், 4 பேருக்கு வேலை கொடுக்குறவங்க, அவங்களாம் இப்போ ஒரு மன சங்கடத்தில் இருப்பாங்க. ஏன்னா அடுத்த சில மாதங்கள் வந்து ஏற்கனவே சில பிரச்சனைகளில் இருந்தோம், அடுத்த சில மாதங்கள் சில வாரங்கள் ரொம்ப கஷ்டம். கொரோனா வைரஸால் நிறைய தொழில் பாதிப்புக்குள்ளாகும். அவங்ககிட்ட நான் ஒரு கம்பெனியை பற்றி சொல்லணும். லூயிஸ் விட்டான் என்பது உலகத்தில் ரொம்ப பிரபலமான ஒரு காஸ்மெட்டிக் கம்பெனி. விலை உயர்ந்த ஆடம்பர செல்வ சீமான்களுக்கும் கோமான்களுக்கும் சீமாட்டிகளுக்குமான அந்த பெர்ஃப்யூம் எல்லாம் அவங்க தயாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க கம்பெனிக்கு இப்போ இதே பிரச்சனை வந்தது. அவங்க உடனே ஒரு விஷயம் பண்ணாங்க, என்ன தெரியுமா, ஃப்ரான்ஸில் அவங்க உடனடியாக தங்களுடைய மேனுஃபேக்சரிங்கை நிறுத்தி அதற்கு பதிலாக 12 டன் ஹேண்ட் சானிடைசர்ஸை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. இந்த 12 டன் ஹேண்ட் சானிடைசர்ஸையும் பாரிஸில் இருக்கக்கூடிய 39 கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு அந்த கம்பெனி இலவசமாக தராங்க. 2 விஷயம் நடக்குது இதன் மூலமாக. ஒன்று, அந்த மக்கள் மத்தியில் சானிடைசர் இல்லையென்ற ஒரு அச்சம் இருக்குது பாருங்கள், அது இவர்களால் நீக்கப்பட்டிருக்கு. 2, பணம் சம்பாதித்து கொண்டிருப்பது மட்டுமே அல்ல வாழ்க்கை, சக மனிதனுக்கு ஒரு துன்பம் வரும் பொழுது அவனுக்கு தோள் கொடுப்பதும் கை கொடுப்பதும் நம்பிக்கையை கொடுப்பதும் தான் மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை என்பதை அவங்க உலகத்துக்கு நிரூபிச்சிருக்கிறாங்க. இப்போ நமக்கு வந்துருமோன்னு பயப்படுறோம், வீட்டுக்குள்ளேயே இருக்கிறோம், மற்றவங்களுக்கு இதே பயம் இருக்கும். இப்போ
நம்ம தனித்தனியே வீட்டுக்குள்ளே இருந்து செய்ய வேண்டிய ஒரு விஷயம் தெரியுமா? மற்றவர்களுக்கு நம்பிக்கையை தருவது, தேவையில்லாத வதந்திகளை தவிர்ப்பது, நன்கு ஆராயப்பட்ட உண்மை என்று சொல்லப்பட்ட விஷயங்களை மட்டும் சமூக வலைதளங்களில் பகிர்வது, பாசிட்டிவாக இருப்பது. தன்னம்பிக்கையோடு இருப்போம், சேர்ந்தே இருப்போம். பி பாசிட்டிவ் வித் நாங்கள் சொல்கிற விஷயங்கள் இல்லாமல் மக்களாகிய நீங்களும் நிறைய சொல்லுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கோம். தினம் தினம் உங்கள்கிட்ட நிறைய வாட்ஸ்அப் வீடியோக்கள் வாங்குறோம், அதை நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல்லையும் போட்டுக்கிட்டு இருக்கோம். அப்படி ஒரு கேள்வி இன்னைக்கு கேட்கணும்னு தோணுச்சு. ஒரு நிமிடம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டால், இந்த சூழலில் தமிழக மக்களுக்கு நீங்கள் பாசிட்டிவாக சொல்ல நினைக்கிற தைரியமான வார்த்தைகள் என்னென்ன? ஸோ நீங்கள் தைரியம் கொடுக்குற மாதிரி சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் ஒரு நிமிஷத்துக்குள்ளே ரெக்கார்ட் பண்ணி இந்த நம்பருக்கு உடனடியாக அனுப்புங்க. 8662 5 6 8 6 8 0 2 5 6. இந்த நம்பருக்கு உங்களுடைய கேள்விகள் அனுப்புங்க. இந்த பாசிட்டிவிட்டியை நல்ல முறையில் பரப்பக்கூடிய பலருக்கும் நிறைய பரிசுகளும் காத்துக்கிட்டு இருக்கு, இந்த பாசிட்டிவிட்டியை பரப்புவதற்காக மட்டுமே.